ஞானஸ்நானம் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. நோவா பேழையிலே பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார். நோவாவின் ரட்சிப்பு விசுவாசியுடைய ஞானஸ்நானத்திற்கு ஒப்பனையாய் இருக்கிறது. ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிற சடங்கு அல்ல, இது தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தின் மூலமாய் சாட்சியாய் அறிவிக்கிறோம். விசுவாசிகள் ஞானஸ்நானம் எடுப்பது தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை. நாம் தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுப்பதினால் ரட்சிக்கப்படுவதில்லை. ஞானஸ்நானம் யாரையும் ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஞானஸ்நானம் என்பது தேவன் நியமித்திருக்கிற ஒரு நியமம். இதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் ஞானஸ்நானம் எடுத்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஞானஸ்நானமானது நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் இப்பொழுது ரட்சிக்கிறது. ஞானஸ்நான சடங்கு நம்மை ரட்சிப்பதில்லை. தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியும் நம்முடைய நல் நடக்கையும் இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். ஜலம் அவர்களை காக்கவில்லை, பேழையே அவர்களை காத்தது. ஞானஸ்நானமானது இதற்கு ஒப்பனையாய் இருக்கிறது. நாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது தண்ணீர் நம்முடைய ஆத்மாவை ரட்சிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் நாம் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாகவே நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. ஒப்பனை ஒருபோதும் மனுஷரை ரட்சிக்காது. மெய்யான காரியமே மனுஷரை ரட்சிக்கக்கூடியது. ஆகையினால் பேதுரு மிகவும் தெளிவாக ஞானஸ்நானம் மாம்ச அழுக்கை நீக்காது என்றும் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாக அது இருக்கிறது என்றும் கூறுகிறார். ஞானஸ்நானத்தினால் யாரும் நீதிமானாக்கப்படுவதில்லை. விசுவாசத்தினாலேயே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம்.